நான் ஒரு யுகத்துக்கு எத்தனை வருஷம் பார்க்கணுமா? நம்முடைய ஆண்டு கணக்கின்படி 432,000 வருஷங்கள் கலியுகம். இதுக்கு 2 மடங்கு துவாபர யுகம், அதுக்கு 3 மடங்கு திரேதாயுகம், அதுக்கு 4 மடங்கு. அதுக்குன்னா 432க்கு 432 ஒன்றுன்னு வச்சுங்கோ, 2 பெருக்கினா துவாபர யுகம், 3 பெருக்கினா திரேதாயுகம், 4 பெருக்கினா கிருதயுகம். ஆக மொத்தத்தில் 4, 3, 2, 1 4, 3, 2, 1 மொத்தம் 10. 43,20,000 வருஷம். ஒரு சத்ருயுகம் போனோம்னா 43,20,000 வருஷம். அந்த 43,20,000 தேவர்கள் கணக்கால சொல்லுங்கள்னா ரொம்ப சுலபம், 360 வகுத்துட வேண்டிதான். வகுத்துட்டீங்கன்னா 12,000 வருஷம். சாமி இது கொஞ்சம் சுலபமா இருக்கு போல் இருக்கு. இந்த 43,20 நாச்சுக்கு நாள் ஞாபகம் வச்சுக்கிறது கட்டமா இருக்கு. 12,000. அப்ப தேவர்கள் கணக்காலே 12,000 வருஷம் போச்சுன்னா ஒரு சதுர்யுகம். இப்ப அதை பிரிக்கணும். அதுல கிருதயுகம் எவ்வளவு, திரேதாயுகம் எவ்வளவு? 4,800, 3,600, 2,400, 1,200. இது இன்னும் சுலபம். அதனாலதான் அந்த கணக்கு எழுதி வச்சிருக்காரு போல் இருக்கு. ஏன்னா இப்ப நம்மளுக்கு சொல்லணும்னா 4, 32 ரெண்டாலு பேருக்கு 864,000 சொல்லணும். 4, 32 3, 4 பேருக்கு என்னவோ எனக்கு தெரியாது, அத்த 4 பேருக்கு என்னவோ அதை சொல்லணும். அதுக்கு இப்ப கஷ்டமே இல்ல பாருங்க. 4,800, 3,600, 2,400, 1,200. ஆனா அது மட்டும் அப்படியே இருக்கல. இப்போ அதை 3-3 பிரிச்சுக்கணும். கிருதயுகத்தினுடைய 4,800 4,400 பிரிக்கணும். திரேதாயுகத்தினுடைய 3,600 3,300 பிரிக்கணும். துவாபரயுகத்தினுடைய 2,400 2,200 பிரிக்கணும். கரியுகத்தினுடைய 1,200 100,100 பிரிக்கணும். இது நல்ல கணக்கு போட்டியா இருக்கும் போல் இருக்கு. இது எதுக்காக எப்படி பிரிக்கணும்னால், ஒரு யுகமும் சேர்ற காலம் இருக்கு பாருங்க, அதுக்கு சந்தியா காலம்னு பேர். நமக்கு பகல் பொழுதும் ராத்திரி பொழுதும் சேர்றதுதான் சாயம் சந்தியா, இரவு பொழுதும் பகல் பொழுதும் சேர்றது தான் பிராத்த சந்தியா. சந்தியானா ரெண்டு காலம் கூடுகிற நேரம். நரசிம்ம பெருமானே அந்த சந்தியா காலத்துலதான் அவதரித்தார். அந்தியம் போதியல் அரியுருவாகி அரிய அழித்தவன வந்தரதீர பல்லாண்டுன்னு பெரியாழ்வாருடைய பாசுரம் மொழி. அப்ப அந்த சந்தியா காலம் முக்கியம். அந்த காலம் யுக சந்திக்கும் உண்டு. இந்த யுகமும் இந்த யுகமும் சந்திக்கும், அடுத்த யுகமும் அடுத்த யுகமும் சந்திக்கும். அந்த சந்திக்கிற காலத்தை தான் பிரிக்கிறாப்போ. கிருதயுகம்னு எடுத்துங்கோ, அதுக்கு பூர்வ சந்தி உத்தர சந்தின்னு ரெண்டு. கிருதயுகத்துக்கு முன்னாடி 400 வருஷம் பூர்வ சந்தி, கிருதயுகம் 4,000 வருஷம், அதற்கப்புறம் 400 வருஷங்கள் உத்தர சந்தி. அதுக்கு அடுத்தது திரேதாயுகம், அதுக்கு முன்னாடி 300 இருக்கு, பின்னாடி 300 இருக்கு, பூர்வ சந்தி உத்தர சந்தி. அப்ப கிருதயுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் நடுவில் எத்தனை வருஷம் இருக்குன்னு கேள்வி கேட்டா, 400-ம் 300-ம் கூட்டி 700 சொல்லணும். திரேதாயுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு கேட்டா, 300-ம் 200-ம் கேட்டு 500 சொல்லணும். துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கு நடுவில் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, 200-ம் 100-ம் கூட்டி 300 சொல்லணும். திரும்ப கலியுகத்துக்கும் கிருதயுகத்துக்கும் நடுவில் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, 100-ம் 400-ம் கேட்டு 500 சொல்லி ஆகணும். இவ்வளவுதான் கணக்கு. இப்போ 4,000, 3,000, 2,000, 1,000 இதுதான் யுகம். இந்த யுகத்துக்கு பூர்வ சந்தி உத்தர சந்தி, அந்த காலத்துல எத்தனையோ நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். அப்ப யுக கணக்கு சொல்லிட்டார். இந்த யுக கணக்கு ஞாபகம் வச்சிருந்து, இத போல 1,000 சதுர்யுகங்கள். இப்ப இந்த 4 யுகம் சேர்ந்ததுங்கிறது தேவர்கள் கணக்கால 12,000 வருஷம். இப்ப 4,800 3,600 கூட்டி 2,400 கூட்டி 1,200 கூட்டிட்டுன்னா 12,000 வந்துடும். அந்த 12,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். இத போல 1,000 சதுர்யுகங்கள் போனாதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மூச்சு வாங்குறது. 1,000 சதுர்யுகங்கள் முடிஞ்சா பிரம்மாவுக்கு ஒரு பகல்னா கல்ப காலம். அந்த கல்ப காலத்துக்குள்ளதான் 14 மனுக்கள், ஒரு மனுவுக்கு 71 சதுர்யுகங்கள். ஒரு சதுர்யுகத்துக்கு தேவர்கள் கணக்கால 12,000 வருஷம். அந்த வருஷத்தை 4 யுகமா பிரிச்சுக்கிறோம். அதுல நாம இருக்கிறது இப்ப 1,200வது. 1,200 வருஷம் இருக்கிற கலியுகத்தில், அது அவா கணக்கு, நம்ம கணக்குப்படி 432,000, அதுல 5,111 இருக்கும். நம்ம இதுல ரொம்ப சின்னதுங்கிறது பார்த்தாலே புரியல. இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு, இந்த பூமி கணக்கை பார்த்தாலும் கால கணக்கை பார்த்தாலும் நான் எங்கேயோ ஒரு மூலையில அணுவாட்ட உட்காந்துருக்கேன். இவன் நெஞ்ச நிமிர்த்தின்னு நான் தான் ஈஸ்வரன் ஆரம்பிச்சானா, அப்ப ஈஸ்வரனுக்கு கோவம் வருமா வராதா? ஒண்ணுமேல எங்கேயோ ஒரு மூலையில இருக்காம வெறும தன் அடியவன்னு சொல்லி பக்தியை பண்ணிட்டு மோட்சத்தை வாங்கிட்டு போறதை விட்டுட்டு நானா நீயான்னு நாம போட்டி வச்சிருந்தாலும் அகங்கார மமக்காரத்தோட வாழ்ந்து லாபமே இல்லை. நாம் எங்கோ, நாம கோடீஸ்வரால் இல்லை, ஒரு கோடியில இருக்கவா, அது தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ ஒரு கோடியில நாம உட்காண்டிருக்கோம். நானே கோடீஸ்வரன் பேச போனோம்னா பிரம்மத்தினுடைய சொத்துக்கும் காலத்துக்கும் முன்பாக அவனவன் ஒரு லவ மாத்திரம் கூட இருக்க போவதில்லை. அது மிக உயர்ந்தது. ஆளவந்தார் சாதித்தார், பகவன் உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என் மனசு தாங்க மாட்டேங்கிறது. பிரம்மான்னா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணும், நான் யார் உனக்கு பண்றதுக்குன்னார். ஸ்தோத்திர ரத்தனம்னு பண்ணியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம். அதனுடைய தொடக்கத்துல தெரிவித்தார், பிரம்மாவன ஸ்தோத்திரமானோ வசிட்டர் ஸ்தோத்திரமானோ நான் யார், ரொம்ப அல்பன், படமாட்டேன் அப்படின்னு நிறுத்தினார்.
அவரே யோசிச்சு சொன்னார், இல்லையே நானும் பாடுவேன். ஏன் நீர் எப்படி பாடுவீன்னு பெருமாள் கேட்கிறார். ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துக்குள்ளே பெரிய மலைகளும் அடங்கி இருக்கும், கூழாங்கல் இருக்கும். இப்ப சமுத்திரத்துக்கு வெளியிலேருந்து நான் பாக்குறேன்னு வச்சுங்க, எனக்கு கூழாங்கல்லுக்கும் மலைக்கும் வித்தியாசம் தெரியும். அது ஒரு மைல் உயரம் அசல மலையா இருந்தாலும் பக்கத்துல சின்ன கூழாங்கல்லா இருந்தாலும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. கடலுக்குள் அமிழ்ந்து போயிடுச்சு அவ்வளவுதான் தெரியும். உள்ள போனாவானா இது கடல், இது மலை, இது மடுன்னு தெரியுமே. ஒரு வெளியில இருந்து இருக்கிற என்ன தெரியும், பிரம்மங்கிற பெரிய கடலுக்குள்ளே பிரம்மாங்கிற மலையும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கார், நான்கிற கூழாங்கல்லும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். இதுல என்ன இப்ப அவருக்கு எனக்கு வித்தியாசம் வந்துருப்போ, அணு குராசலையோகோ கோ விசேஷா, நான் அணு மாத்திரமா இருக்கட்டும் பிரம்மா மலையாவே இருக்கட்டும், பிரம்மத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் ஆறும் எதற்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா, இவ்வளவு உயரத்தில் இருக்கிற பிரம்மம் நாம் போய் பகவன் சரணம்னு ஒரு வார்த்தை சொன்னால் எல்லா அண்டி அணைத்து தன்னுடைய மடியில உட்காத்து வச்சு அணைத்து ஸ்ரீதேவிநாச்சியாருக்கு இடம் கொடுத்திருக்கிற அதே மார்பாலை என்ன தழுவிக்கொண்டு இவ்வளவு நாள் எங்க போயிருந்தே, ஏன் என்ன தவிக்க விட்டுட்டேன்னு கேட்கிறானோ இல்லையோ, அந்த கேள்விக்கு ஆசைப்பட்டு கொண்டுதான் ஒத்தொத்தனும் ஒப்பிக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எங்கேயோ இருக்கிற பிரம்மம் நம்ம நினைச்சு பார்க்கணுங்கிற அவசியம் கூட எனக்கு கிடையாது. ஆனா அந்த பிரம்மம் ஒரு தடவை சரணம்னு சொல்லி பாருங்க, நாம வருவோமான்னு காத்துட்டே இருக்கார். திருமொழி ஆழ்வார் கபிஸ்தலம்ங்கிற திவ்யதேசத்துக்கு ஒரே ஒரு பாட் பாடினார், 4000 பாசுரங்களுக்குள் ஒரே பாசுரம், ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு தீ மாற்றமும் சாரா கொடுவினையேன் ஒன்னொன்னு எனக்கு தெரிஞ்சுட்டேன், கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன், ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. ரொம்ப ஏகாந்தமான திவ்யதேசம், ஒத்துருமே பக்கத்துல இருக்க மாட்டான், பெருமாளும் நாமும் தான். நீங்க திருப்பதிக்கு எப்பவோ சேவைக்கு பொருள் இல்லையோ, ஒரே கூட்டம் கபிஸ்தலத்து போங்க, நானும் பெருமாளும் மட்டும்தான். எத்தனை நாடி வேணா நின்று சேருங்கோ, ஜரகண்டி சொல்லவே மாட்டான். ஏன்னா அங்க முதல்ல தமிழ்நாடு, அதனால ஜரகண்டி சொல்ல மாட்டான். மேலும் இங்க ஆளே இல்லை, அதனாலேயும் ஜரகண்டி சொல்ல போறது இல்லையே. பெருமாள் காவேரி கரையில காத்துட்டு படுத்துட்டு இருக்காரான், யானான் ஒத்த சரணம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வரமாட்டாரா, அவ்வளவு தூரம் ஆசைப்பட்டவர்கிட்ட போய் சரணம்னு சொல்லிட்டு வாழ்ந்து போறதை விட்டுட்டு எதுக்கு நானோ நீயோன்னு போட்டி போட்டி கொண்டு அலைய போகிறோம். இதுதான் இந்த ஆட்டத்துக்கு இருக்கிற சட்டம், பெருமாள் சொல்லிட்டார் இதுதான் சட்டம். இந்த சட்டத்தின்படி ஆடி நீ மோட்சம் வாங்கிட்டு போறதானா போ, இல்ல நானா நீ ஆ சட்டத்தை நீ எப்படி ஏற்றலாம், சட்டம் தப்புன்னு ஏதானு பேசியிருந்தா பேசிண்டே காலத்து கழிக்க வேண்டியதான். இவ்வளவுதான் சட்டம்னா புரிஞ்சுட்டு போறதுதான் சாமர்த்தியமே தவிர, அதை விட்டுட்டு பிரம்மம் எப்படி சிருஷ்டிக்கலாம், எப்படி உயர்ந்தவனை சிருஷ்டித்தது, எப்படி தாழ்ந்தவனை சிருஷ்டித்தது, ஏன் என் கர்மா என்ன கட்டுப்படுத்தது, அவர் நன்னா இருக்காரு கெட்டவாழ்லாம் நன்னா இருக்காளே நல்ல வாழலாம் கெட்டு போறாளேன்னு கேள்வி எல்லாம் கேட்டுருந்தோம்னா பெருமாள் பாப்பா அப்ப இவன் ஆட்டத்துக்கே வரல போல் இருக்கு, இவனுக்கு சட்டமும் தெரியல திட்டமும் தெரியல போட்டோம் அப்படின்னு நம்மள தள்ளியே விட்டுடுவோம். அதனால அந்த மாதிரி அசட்டுத்தனம் பண்ணாமல் ஒழுங்கா இதுதான் பிரம்மத்தின் விளையாட்டு, சரணம்னு திருவடியை பத்துக்கணும். பக்கத்துல இருக்கிறதுல கண்ண காதை தரக்கவே கூடாது, நேரம் அவரோட பேச்சுவார்த்தை வச்சுக்கணும், பிடிச்சு நோட்டோம்னா மோட்சம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அங்க போய் என்ன வேணா பேசிக்கலாம், ஏன்னா அப்புறம் ஆபத்து இல்லையோ இல்லையோ, இங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆபத்தை தவிர, அங்க போன பிற்பாடு யார் இடத்துல என்ன பேசினாலும் நல்லதுதானே நடக்க போறது. அப்ப இத்தனை சத்ருயுகங்கள் கழிந்தாத்தான் பிரம்மாவுக்கு பகல் யுகம் முடியும். சத்வாரியேவ சஹசிராணி வருஷானாந்து கிருதம் யுகம், அதுக்கு மேல கணக்கு சொல்றார், யுகம் தத் ஏக சப்தயா கணிதம் நிருபசத்தம அயனஞ்சாபி தத் புரோக்தம் துவயனே தட்சிணோத்தரே மனு பிரளீயத்தே யத்ர சமாப்தேச்ச அயனே உத்தரே பிரபோகோ. அப்ப 14 மன்வந்தரங்கள், ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகம் என்று சொல்லி 4 பிரளயங்களை பத்தியும் விளக்கியிருக்கார். அதனுடைய முன்னாடியே சொல்லிட்டேன், ஆத்தியந்திக பிரளயம், பிராகிருத பிரளயம், அவாந்தர பிரளயம்ங்கிற நடுவில் ஏற்பட்ட நைமித்திக பிரளயம், அவனவனுடைய நித்திய ஜனன மரணங்கள் பிரளயம், அதுக்கப்புறம் தான் கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதே தேவிக்கும் சூரியன் ஆதித்யன் பிறந்தார். ஒல்லியோ ஆதித்யனை பத்தி ரொம்ப அழகான கதை சொல்ல போறார். ஆதித்யனுடைய மனைவி, அவளுக்கு ஒரு பேர், அந்த மனைவி தன்னை போலவே இன்னூத்திய உருவாக்கி விட்டா, அவளுக்கு ஒரு பேர், இந்த சவரணாங்கிற பேர் ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னேன். இப்ப அந்த சவரணாவுடைய கதை என்னன்னு பார்ப்போம். கஷ்யப பிரஜாபதிக்கு அதிதி தேவி கல்யாணம் பண்ணி கொண்டால் அதித்தியனுடைய கர்ப்பத்தில் சூரிய தேவன் இருக்கிறார். அதித்தியனுடைய பிள்ளைங்கிறதுனாலதான் ஆதித்ய என்கிற பேர் வந்தது. அந்த கர்ப்பத்தில் இருக்கிறச்சே அதீத ஒளி, சூரியனுக்கு எவ்வளவு வெப்பம் இருக்கும், அந்த வெப்பம் படுத்துற பாட்டை பார்த்து இது இறந்தே போடுத்து போல் இருக்கு கர்ப்பம் அப்படின்னு அதிதி தேவி பயந்து போயிட்டா. கஷ்யபரிடத்துல கேட்டா, என் கர்ப்பம் இறந்து போச்சா, ரொம்ப நாளா நான் சுமந்து இருக்கேனே என்னாச்சு அப்படின்னு அவரை பார்த்து கேட்கச்சே இவ அப்ப சொல்றா, மிருத்த மிருத்த மிருத்தன்னா இறந்து போச்சுன்னு அர்த்தம். அப்ப பார்த்து மிருத்த மிருத்த அப்படின்னு இவ சொல்றா. அவர் சொன்னார், அண்ட அண்ட கர்ப்பத்துக்குள்ள அண்டம், அந்த அண்டத்துல இந்த குழந்தை உயிரோடு இருக்கோ இல்லையோ, இல்ல அது ஒண்ணு இறந்து போகல, அண்ட அண்ட கர்ப்பத்துல இருக்கு இருக்கு தேவி கவலைப்படாதே. அப்ப இவ மிருத்த மிருத்தன்னா பதிலுக்கு கஷ்யபர் அண்டா அண்டான்னார், ரெண்டு சேர்ந்து மார்த்தண்டன் ஆச்சு. சூரியனுக்கு மார்த்தாண்டன் மார்த்தண்டன் பேர் உண்டு, அதனாலதான் ராமனுக்கு மார்த்தாண்ட குலத்திலகன்
அப்படிங்கிற பெரிய பேர். நிறைய ராஜாக்கள் நம்ம நாட்டில் ஏன் மார்த்தாண்டவர்மன் பேர் வச்சுக்கிறாரோ இல்லையோ, இது மிருதான்னு சொன்னா அவர் அண்டான்னு சொன்னார், அது சேர்ந்துதான் மார்த்தாண்டன் ஆயிற்று. அப்ப மார்த்தாண்டன் சூரியனுக்கே பேர். சூரியன் ஆதித்யனாக வந்து பிறந்தார். இனி அந்த சூரியனுக்கு கல்யாணம் ஆகிறது. சத்ய பாரியா பவத் சம்யா துவாஷ்ட்ரீ தேவி விவஸ்வதா, சம்யாங்கிற பெண்ணோட கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு சுரேணுருதி விக்யாதா திருஷூலோகேஷு பாவினி, அவளுக்கு சுரேணுங்கிற பெயரோட உலகம் முழுக்க பிரசித்தியோட இருந்தா. ஆதித்ய சிஹி தத்ரூபம் மண்டலச சுதேசதா ந கல்வயம் மிருதோண்டத்த இது ஸ்னேகாத பாஷத அஜ்ஞானாத் கஷ்யபஸ்தஸ்மாத் மார்த்தண்ட இது சோச்சியதே. இனி அந்த சங்கியாதேவிக்கும் சூரியனுக்கும் மூன்று பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதல்ல பிறந்தவர் தான் வைவஸ்வத மனு. சூரியனுக்கு மனு பிறந்தார். ஏன்னா கண்ணன் சொல்லச்சவே விவஸ்வான் மனவே பிராகன்னு சொன்னார் இல்லையோ, விவஸ்வான்கிற சூரியன் மனுவுக்கு சொன்னார்னா மனு மூத்த பிள்ளை. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பிறந்தார், அவர் தான் யமதர்மராஜன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிறந்தா, அவ தான் யமி, யமுனாங்கிற நதி ஓடிட்டு இருக்காளோ இல்லையோ அவ தான் யமி. அப்ப மனு யமன் யமி என்னும் மூன்று மக்கள்கள் பிறந்தார்கள். ஆனா இந்த சூரியனுடைய ஒளிய பெண்பெண்டாட்டியால தாங்க முடியல. மனைவிக்கு பக்கத்துல கணவன் எப்பவுமே எரிஞ்சுட்டே இருந்தார்னா, நான் சொல்ல எரிஞ்சுட்டு இருக்கிறது வேற, நீங்க புரிஞ்சுட்டு இருக்கிற எரிஞ்சு விடறதுங்கிறது வேற. ஏன்னா இப்ப நான் சொன்னது அவருடைய மேனியில இருக்கிற ஒளிய பத்தி சொல்றேன். இத்தனை எரிஞ்சுட்டு இருக்கிற ஒளியோட இருந்தா யாருக்கு தான் தாங்க முடியும்? அதனால அவ என்ன பண்ணா, தன்னை போலவே மற்றொருத்திய உருவாக்கி விட்டா. அவளுக்கு தான் சவரணான்னு பேர். இவளாட்டம் இருந்தாலும் இல்லையோ சவரணா, சவர்ணான இவளை போல வரணம் படைத்தவள், இவளை போல இருக்கிறவர் சவர்ணா. அந்த சவர்ணா வேற யாரும் அல்ல, சாயாதேவி. சாயாங்கிற நிழல் சொல்ற மொழியோ. இப்ப நிழல் சூரியனிடத்துல எங்க நடந்து போனாலும் நிழல் வரும். அந்த நிழலுக்கு என்ன ஏற்றம்னால், சூரியனுடைய தகிப்பு நிழல ஒண்ணுமே படுறது இல்ல. பாருங்க, ஒரு மரம் இருக்கு, மரத்தினுடைய நிழல் இருக்கு, நிழல்ல நாம போய் உட்கார்ந்துடுறோம். நமக்கு வெளியில இருந்தா சூரியன் தகிக்கிறார், அதே சூரியன் நிழல் பெயர்லயும் படுறாரோ இல்லையோ. இப்ப இந்த இடம் இருக்கு, இந்த இடத்துல நேரம் சூரியன் பட்டாருன்னா இது ஒரே ஜவஜவான சவந்து போடும், இந்த இடம் சுட்டு போடும். அதே ஒரு நிழல் இருக்கு, அந்த நிழல் பேர்ல சூரியன் பட்டா அது சவந்தே போறது இல்லையே, அதுக்கு ஒண்ணுமே பண்றது இல்லையே. ஏன்னா இந்த தேவி சம்யா தேவி சூரியனுடைய ஒப்பம் ஒண்ணும் பண்ணாத அளவுக்கு 800 பெண்ணை உருவாக்கி விட்டா. அவதான் சாயா, அவளுக்கு தான் சவர்ணாங்கிற பேர் வைத்தாள். சவர்ணாதேவி இடத்துல அவ கேட்டுக்கிறா, நான் என்னுடைய தந்தையார் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீ இங்க கொடுத்துற மண்ணு, என்னால இனிமே முடியாது போல் இருக்கு, இவர் வெப்பம் அதிகமா இருக்கு, அதனால நான் பிறந்த வீட்டை நோக்கி போறேன், நீ எனக்காக இரு, நீ காட்டி கொடுத்துட மாட்டியே அப்படின்னு சம்யாதேவி சவர்ணாவை பார்த்து கேட்கறா. அவ சொன்னா, என் தலைமயிற்சை பிடித்தோ அல்லது யாரானு சாபம் கொடுக்கற வர்ற வரைக்குமோ உண்மையை சொல்ல மாட்டேன், அப்படி யாரானு புடிச்சுனுட்டா நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு மட்டும் சவர்ணாதேவி சொன்னா, சரி நீ பாத்துக்கோ அப்படின்னு சம்யாதேவி பொறுப்பு போயிட்டா. சா விவர்ணந்து தத்ரூபம் திருஷ்டுவா சம்யா விவஸ்வதா அசஹந்தீஞ்ச ஸ்வாம் சாயாம் சவர்ணாம் நிர்மமே ததா. தந்தை வீட்டுக்கு பொறுப்பு போயிட்டா. ஆனா தந்தையார் ஏத்துக்கிறதா இல்ல பெண்ணே, நீ பண்ணது தப்பு, ஒழுங்கா ஆதித்யன் எப்பேற்பட்டவர், அவரோட குடுத்தனம் பண்றதை விட்டுட்டு இப்படி போய் அசட்டுத்தனம் பண்ணிருக்கே போ, நீ போ திரும்பி. இவ எவ்வளவோ சொல்லி பார்த்தா என்னால வெப்பம் தாங்க முடியல போலேன்னு, தப்பு பண்றேன் நீ திரும்பி தான் போனோம்னா அவளுக்கு புக்க வீட்டுக்கு போறதுக்கு எண்ணம் இல்லை, பிறந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டேன்னு விட்டார். அதனால் ஒரு குதிரை வடிவத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயோ வடக்கு தேசத்தில் அவ பாட்டுக்கு காட்டுல போய் மேஞ்சிட்டு இருந்துட்டான். இது சங்கியாதேவியனுடைய கதை முடிஞ்சுதா? இப்ப இங்க வருவோம். இவா ரெண்டு பேருக்கும், இந்த சாயாதேவி தான் இப்ப சவர்ணாவா இருக்கா, சவர்ணாவையே சங்கியாதேவியாக சூரியன் நினைச்சுன்னு விட்டார். முதல்ல அவளுக்கு புரியல, ஏன்னா அவளை போலவே இருக்காள் இல்லையோ, அதனால அவள் நினைச்சிருந்து இவா ரெண்டு பேருக்கும் குமாரர்கள் பிறந்தார்கள். திதியாயாம் து சங்கியாயாம் சங்கேயமிதி சிந்தையன்னு ஆதித்யோ ஜனயாமாச புத்திரம் ஆத்மமம் ஆத்மசமம் ததா பூர்வஜஸ்ய மனோஸ்தாத சதிருஷோயம் அதி பிரபு சவர்ணாத்மான் மபூவுகும் சாவர்ண இதி சோக்தவான். அப்ப அந்த சவர்ணாங்கிற பெண்ணுக்கு யார் யார் பிறந்தார்களோ அவர்களுக்கு தான் சாவர்ணிங்கிற பெயர்.